ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான அக்வேரியம் ஹாபியில் டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பீட்டா ஃபிஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கைஸ், பீட்டா ஃபிஷ் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய நாலேஜோ ரொம்ப பெரிய ஸ்பேஸோ தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு அரைடிக்கு அரைடி இருக்க கியூபிக் டேங்க்கில் கூட நீங்கள் பீட்டா ஃபிஷ்ஷை ரொம்ப நாள் வளர்த்துடலாம். பீட்டா ஃபிஷ்ன்றது ஒரு நேச்சுரலான ஸ்பீஷிஸ் தான், ஹைப்ரிட் கிடையாது. ஜஸ்ட் அதோட கலரை மட்டும் மாற்றி மாற்றி ப்ரீட் பண்ணி புது புது லைனேஜ் கொண்டு வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. கேஸ், நம்மளில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பீட்டா ஃபிஷ் வளர்த்துருப்போம். முன்னாடியெலாம் அந்த ஃபைட்டர் ஃபிஷ்னு தான் சொல்லுவோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் முத முதல்ல வாங்கின பீட்டா ஃபிஷ் ஒரு ஹாஃப் மூணு ரெட் கலரு. அது நான் சண்டை விடுறதுக்கு தான் வாங்கினேன். நான் மட்டும் இல்லை, அப்போலாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதை சண்டை விடுறதுக்கு தான் வாங்குவாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி அதை பாட்டிலில் தான் வளர்ப்பாங்க. ஏன்னா அப்போது அந்த சின்ன சைஸ் டேங்க்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஆர்லிக்ஸ் பாட்டில் இந்த மாதிரி பாட்டிலில் தான் வளர்ப்போம். பட் அந்த பாட்டில்லையும் அது ரொம்ப நாள் இருக்கும், அந்தளவு ஹார்டியான ஃபிஷ்ஷாக இருந்தது. பட் இன்றைக்கி ரேஞ்சில் பீட்டா ஃபிஷ்ஷோட கதையே வேறு. புது புது லைனேஜ் எடுக்கிறன்ற பேரில் அந்த ஸ்பீஷிஸோட ஹெல்த்தை பற்றியும் கவலைப்படாமல், வாங்குறவனை பற்றியும் கவலைப்படாமல், ஜஸ்ட் கொஞ்ச நாள் ஆசைக்காக வாங்குகிற ஃபிஷ்ஷை அதை மாற்றிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருப்போமா? அதுக்கு தான் இந்த வீடியோ. கேஸ், இந்த வீடியோவில் நான் ஒரு அஞ்சு விஷயம் சொல்ல போகிறேன். அதில் ஏதாவது ஒன்றும் இல்லை அதுக்கு மேலேயோ பீட்டாவில் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் பீட்டா ஃபிஷ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டாக மார்க்கெட்டில் நிறைய ஃபிஷஸ் இருக்குது. ரீசெண்டாக கப்பீஸ் அண்ட் மாலிஸில் கூட அட்ராக்டிவான லைனேஜ் கொண்டு வந்துட்டாங்க, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். பட் இந்த ரீசன்ஸ் எல்லாம் எனக்கு பரவாயில்ல, பீட்டா ஃபிஷ் மேலே எனக்கு அந்தளவுக்கு கிரேஸ் இருக்குது, நான் கண்டிப்பாக வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பீட்டா ஃபிஷ் வாங்குங்க. கேஸ், நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பீட்டா ஃபிஷ் மாதிரி கலர்ஃபுல்லான, அக்ரெசிவான, இன்ட்ராக்டிவான, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காம்பேக்டான ஃபிஷ்ஷு அக்வேரியம் ஹாபிலே கிடையாது. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பீட்டா ஃபிஷ் வாங்கி வளர்க்கலாம். சரி, வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. கைஸ், ஃபிஃப்த் பிளேஸில் ஷார்ட் லைஃப் ஸ்பேன். கைஸ், பீட்டா ஃபிஷோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் 6 to 7 இயர்ஸு. பட் இன்னைக்கு ரேஞ்சில் ஒரு பீட்டா ஃபிஷ் நம்மக்கிட்ட ஒரு வருஷம் இருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. செல்லர்ஸ் நம்மக்கிட்ட கொடுக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்ஸான ஜூவினைல் சைஸில் தான் நம்மக்கிட்ட சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த 1 இயரில் இந்த 3 மந்த்ஸ் போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு 6 to 7 மாதம் தான் நம்மக்கிட்ட பீட்டா ஃபிஷ்ஷே இருக்குது. அந்த 6 மாதத்துக்குள்ளேயோ இல்லை அதுக்கப்புறமாவோ ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துடுது, இல்லை என்ன ரீசன்னே தெரியாமல் திடீர்னு ஃபிஷ் சிக்காக இறந்துடுது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பீட்டா ஃபிஷ் நம்மக்கிட்ட ஒரு 1 இயர் இருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயமா இன்றைக்கி ரேஞ்சில் இருக்குது. பிளஸ் நீங்கள் வளர்க்குற ஃபிஷ் உங்கள் கூட ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பீட்டா ஃபிஷ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கைஸ், 4th பிளேஸில் சோலோ ஃபிஷ். அதாவது பீட்டா ஃபிஷ்ஷை நீங்கள் தனியாக தான் வளர்க்க முடியும். இது நீங்கள் மற்ற ஃபிஷ் கூட கலந்து விட்டிங்கன்னா பீட்டா ஃபிஷ் கண்டிப்பாக அந்த ஃபிஷ்ஷை அட்டாக் பண்ணும். அப்படி இல்லைன்னா இது சும்மா இருந்தாலும் மற்ற ஃபிஷ் இதை அட்டாக் பண்ணி இதோட ஃபின்ஸ் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துரும். ஸோ இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் தனியாக தான் வளர்க்க முடியும். உங்ககிட்ட ஒரு 1 ஃபீட் டேங்க் இருக்குது இல்லை கியூபிக் டேங்க் இருக்குது அப்படின்னா அதில் பிளான்ட் செட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பீட்டா ஃபிஷ் விட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் அதே நேரத்தில் என்கிட்ட ஒரு 2 ஃபீட் டேங்க் இருக்குது அதில் ஒரே ஒரு பீட்டா ஃபிஷ் விடலாமா அப்படின்னா அப்படி விட்டிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ என்கிட்ட 1 ஃபீட்டுக்கு மேலே ஒரு பெரிய டேங்க் இருக்குது அதில் நான் ஒரு அட்ராக்டிவான ஃபிஷ்ஷை போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல ஸ்கூலிங் ஃபிஷ்ஷாக ட்ரை பண்ணுங்கள், அது பீட்டா ஃபிஷ்ஷை விட பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். கைஸ், 3rd பிளேஸில் டிசீஸ் வல்னரபிலிட்டி. அதாவது பீட்டா ஃபிஷ் டிசீஸ்க்கு ரொம்பவே வல்னரபுளான ஃபிஷ்ஷு. கைஸ், பீட்டா ஃபிஷ் வாங்கின 1 வீக்லேயோ இல்லை 1 மந்த்லேயோ அதுக்கு டிசீஸ் வர ஆரம்பிச்சிடும். ஃபின்ராட் வரும், ட்ராப்ஸி வரும், பாப்பை வரும், ஒயிட் ஸ்பாட் வரும், இந்த மாதிரி நிறைய டிசீஸ் அதுக்கு வர ஆரம்பிச்சிடும். முக்கியமாக ஒரு விஷயம் நடக்கும், இதை பீட்டா ஃபிஷ் வளர்க்குற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு நாள் பார்த்தா பீட்டா ஃபிஷ் நல்லாயிருக்கும், அடுத்த நாள் ஃபின்ஸ் எல்லாம் சுருக்கிட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்துரும், என்னென்னு தெரியாது. நம்மளும் மெடிசன்லாம் போட்டு பார்ப்போம், சில நேரம் ரெக்கவர் ஆகிடும், பல நேரம் அதை ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரி டிசீசஸ்க்கு பீட்டா ஃபிஷ் ரொம்பவே வல்னரபுளான ஃபிஷ்ஷு. எனக்கு பீட்டா ஃபிஷ் பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லை, இல்லை என்கிட்ட மெடிசன் அவ்வளோவா கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பீட்டா ஃபிஷ் வாங்குங்க. பட் நார்மலான ரேஞ்சில் ஒரு பீட்டா ஃபிஷ் வாங்கி வளங்க, ரொம்ப ஹை ரேஞ்சில் ஹை பட்ஜெட்லலாம் போகாதீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு லாஸில் தான் முடியும். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பீட்டா ப்ரீடிங். கைஸ், பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் ரொம்ப ஒரு ஈஸியான ப்ராசஸ்ஸு. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே 1000 வீடியோக்கு மேலே இருக்கும் பீட்டா ஃபிஷ் எப்படி ப்ரீட் பண்ணுறது அப்படின்னு. பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் ரொம்பவே ஈஸி தான், பட் அதோடய ஃப்ரைஸை வளர்த்து எடுக்கிறதுல தான் உண்மையான சவாலே இருக்குது. ஸோ உங்ககிட்ட ப்ராப்பரான லைஃப் ஃபிட் இல்லாமல் நீங்கள் பீட்டா ப்ரீட் பண்ணிங்கன்னா தேவையில்லாமல் அந்த ஃப்ரைஸ் எல்லாம் இறந்து தான் போகும். அதேமாரி நீங்கள் ப்ரீட் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதோடய பேரண்ட்டும் டேமேஜாக இறந்துடும்.
ஸோ லைஃப் ஃபீட் இல்லாமல் நான் ப்ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பீட்டா ஃபிஷ்ஷை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் ஆசைக்காக ப்ரீட் பண்ணி அந்த ஃபிஷ்ஷையும் சாகடிச்சு நீங்களும் டிசப்பாயிண்ட் ஆகிடாதீங்க. எஸ், நம்ம லிஸ்ட்டில் டாப் பிளேஸில் இருக்கிறது பீட்டா ட்ரெண்டிங்கு. பீட்டா ஃபிஷ்ஷில் ஒரு லைனேஜ் கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். பட் நம்ம செல்லர்ஸ் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் மாதத்துக்கு ஒரு லைனேஜை கொண்டு வந்து அதை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல நீமோ கேண்டி பீட்டாஸ் ட்ரெண்டில் இருந்தது. அதுக்கப்புறம் நீமோ கேலக்சின்னு வந்தது, அவதார் சீரீஸ், அயன்மேன் பீட்டாஸ், ரெட் காப்பர். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எஃப்சிசிபி ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. கேஸ் இந்த பீட்டாவை பாருங்கள், இது ஒரு ஃப்ளோரசன் பீட்டா, அதாவது க்ளோ டைப் பீட்டா. கொஞ்ச நாளில் இதுவும் ட்ரெண்ட் ஆக போகுது. இந்த மாதிரி இந்த ட்ரெண்டு மாறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் கரண்ட் ட்ரெண்டில் இருக்க பீட்டா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். 10-15,000 வரைக்கும் கூட பீட்டாஸ் இருக்குது. நீங்கள் ஒரு செல்லராக இருந்தீங்கன்னா பரவாயில்ல, அதை வச்சு ப்ரீட் பண்ணி நீங்கள் போட்ட காசு எடுத்துடலாம். பட் நீங்கள் ஒரு ஹாபிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். நீங்கள் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினீங்கனாலும் கொஞ்ச நாளில் வந்து புது லைனேஜ் பீட்டா வரும். அப்போ உங்கள் பீட்டா அவுடேட்டட் ஆகிடும், ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கரண்ட் ட்ரெண்டில் இருக்க ஒரு பீட்டா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பீட்டா உங்களுக்கு நார்மல் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ பொறுமையாக இருங்க. தட்ஸ் இட் கைஸ். ஹோப் எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கைஸ் நீங்கள் ஒரு பீட்டா ஃபிஷ் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 5 விஷயத்தையும் கன்சிடர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், அக்வேரியம் ஹாபியில் உங்களுக்கு இருக்க நாலேஜை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாலேஜ் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டேக் கேர், பை பை, ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங்.